ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாமிஸ் லவ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். கொள்ளு வச்சு இட்லி தோசை மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா குதிரைக்கே தீவனமாக கொடுப்பாங்க, ஏன்னா வந்து அது வெயிட்டும் போடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கணுன்றதுக்காக. ஸோ குதிரைக்கே அவ்வளவுனா இப்போ மனுஷங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுக்கும்னு பாருங்கள். இது வந்து ப்ரோட்டீன், அயன், கால்சியம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக கொள்ளு சேர்த்துக்கலாம். 2 கப்பு இட்லி அரிசிக்கு 1/2 கப்பு கொள்ளு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஓவர் நைட் ஊற வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொள்ளு அரிசி ரெண்டுத்தையும் சேர்த்தே நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு மேலே வச்சுருக்காதீங்க, ஏன்னா வந்து ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தாலுமே ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் கொஞ்சம் சின்ன பேட்சாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மாவு நைஸாக அரைச்சிட்டேன். இது ஒரு பாத்திரத்தில் போட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டு நல்லா புளிக்க வச்சிடலாம். ஸோ இட்லி மாவு எப்படி புளிக்க வைக்குமோ அதே மாதிரி புளிக்க வச்சுருவோம். இந்த இட்லி வந்து யூஸ்வல் இட்லி மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்காது, சூடாக சாப்பிட்டோன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் சேர்த்துக்கல. இப்போ இதை மூடி போட்டாச்சு. அடுத்த நாள் எடுத்து பார்த்தோன்னா நல்லா பொங்கி இருக்கும். ஸோ இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவுலே நம்ம வந்து இட்லி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து இட்லி தட்டில் இட்லி ஊற்றிடலாம். இட்லி தட்டில் ஊற்றிட்டு ஒரு 7 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு இட்லி ரெடி ஆகிடும். இப்போ இந்த இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 4-5 பல்லு பூண்டு, 1 வெங்காயம், 1 தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கல் உப்பு. இப்போ இதெல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிப்போம். எனக்கு காரம் வந்து மீடியமாக இருக்கணுன்றதுனால 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் நல்லா சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து 4-5 மிளகாய்க்கு மேலேயே கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சட்னி அரைச்சாச்சு, இதை தாளிக்க வேண்டியதுதான். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ அரைச்சி வச்சிருந்த சட்னியை போட்டுட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஸோ இந்த சட்னியும் இந்த கொள்ளு இட்லி தோசை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொள்ளு இட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் பிளாண்டாக தான் இருக்கும், அதனால் கூட வந்து இந்த மாதிரி நல்லா காரசாரமாக ஒரு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா பர்ஃபெக்ட் காம்பினேஷன் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து உளுந்து சேர்க்கலை. உளுந்து சேர்க்காமலே பார்த்திங்கன்னா இட்லி நல்லா ஸ்பாஞ்சியாக தான் இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். கொள்ளு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜி, உங்களுக்கு வந்து வளர்கிற குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி தாராளமாக கொடுக்கலாம். இது இப்படி நம்ம இட்லியாக தோசையாக கொள்ளு சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா கொள்ளு வந்து சாப்பிட்ற ஃபீலே இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வந்து கொள்ளு ரெசிபி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பார்த்துருக்கோம். அதனோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோசை எப்படி ஊற்றிடுதுன்னு பார்ப்போம். மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன். ஸோ அப்போ தான் தோசை இழுக்கிறதுக்கு வரும். ஒரு பேனில் நல்லா சூடு பண்ணியாச்சு. தோசை எப்படி நம்ம வார்ப்போமோ அதே மாதிரி வார்த்துக்கலாம். நீங்கள் தோசை வந்து நல்லா முருகலாகவே நீங்கள் சுட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். இப்போ இந்த தோசை யார் சாப்பிட போகிறான்னு பார்த்தீங்கன்னா என் பையன்தான். ஸோ குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொள்ளு தோசை இட்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.